வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்லேயே டோனட்ஸ் எப்படி சூப்பராக செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முதல்ல 1/4 கப் வார்ம் மில்க் எடுத்துக்கோங்க. அதில் 4 டேபிள்ஸ்பூன் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப ஆறியும் இருக்கக்கூடாது. அடுத்து பால் கொஞ்சம் வார்மாக இருக்கும்போதே 1/2 டீஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம நல்லா நுரைச்சி வந்திருக்கணும். அப்போ தான் ஈஸ்ட் உயிரோடு இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ஈஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம அந்த ஈஸ்ட் மிக்சர் அதில் ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நமக்கு நல்லா டோ மாதிரி உருண்டையாக வர்ற அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் கொஞ்சமாக மாவு தூவிட்டு நம்ம பிசைஞ்ச மாவு இதில் எடுத்து போட்டு நல்லா ஒரு 10-15 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா அழுத்தி நம்ம இழுத்து இழுத்து பிசையணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப். இதை ஒழுங்காக நம்ம செஞ்சால் தான் நமக்கு டோனட் நல்லா புஸ்ஸுன்னு சூப்பராக வரும். இப்போ இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி மறுபடியும் ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். முதல்ல கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும், நீங்கள் நல்லா பிசைய பிசைய அது அழகாக வந்துடும். இப்போ இது மேலே ஆயில் இல்லைன்னா பட்டர் அப்ளை பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த மாவு 2 மடங்கு ஆகணும், அந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். கிட்டத்தட்ட 1.5 அல்லது 2 மணி நேரம் ஆகும். இப்போ பாருங்கள், 1.5 மணி நேரம் கழித்து இந்த மாதிரி நல்லா புஸ்ஸுன்னு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் கொஞ்சமாக மாவு போட்டு டஸ்ட் பண்ணிவிட்டு அது மேலே இந்த மாவை வச்சு நம்ம சப்பாத்தி போடுற மாதிரி ஒரு 1/2 இன்ச் திக்னஸ் வர்ற அளவுக்கு நம்ம நல்லா தேய்ச்சிக்கலாம். இப்போ இதில் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு போல் அப்படி இல்லைனா ஏதாவது மூடி வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நடுவில் ஹோல் போடுறதுக்கு ஒரு சின்ன மூடி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பட்டர் பேப்பர் மேலே வச்சு நம்ம அழகாக ஷேப் பண்ணிக்கலாம். அந்தமாதிரி வச்சா தான் எண்ணெயில் போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும், டீஃப்ளேட் ஆகாமல் இருக்கும். இதே மாதிரி நம்ம நிறைய டோனட்ஸ் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த பேலன்ஸ் இருக்கிற மாவை மறுபடியும் பிசைஞ்சு மறுபடியும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ டோனட்ஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. இது மேலே ஒரு துணி போட்டு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தா இந்த மாதிரி நல்லா புஸ்ஸுன்னு உப்பி இருக்கும். இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், அப்போ தான் கருகி போகாமல் இருக்கும். இப்போ எல்லா டோனட்ஸும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. எவ்வளோ அழகாக புஸ்ஸுன்னு வந்திருக்கு பாருங்கள். இது ரொம்ப ஆயிலும் குடிக்காது. இப்போ நான் டார்க் சாக்லேட் கொஞ்சம் ஒயிட் சாக்லேட் கொஞ்சம் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன், சுகர் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம டோனட்ஸ்க்கு எந்த மாதிரி டாப்பிங் கொடுக்கணுமோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். சாக்லேட்ஸ் மெல்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஆறி இருக்கணும், சூடான சாக்லேட்டில் டிப் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நம்ம பிடிச்ச மாதிரி டாப்பிங் போட்டு கொஞ்சம் நேரம் விட்டோன்னா அந்த சாக்லேட்லாம் செட் ஆகிடும். அவ்வளோதான், நம்ம டோனட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாமே சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதேமாரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லெட்ஸ் பி தேங்க்ஃபுல் ஃபார் வாட் வி ஹேவ். நன்றி.